சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலமில் பெட்ரோல் பங்க் நடத்தி வரும் இரண்டு சகோதரர்கள் பெட்ரோல் பங்கை கொளுத்தி மற்றும் வரும் வாடிக்கையாளர்களின் வாகனத்தில் இருந்து சில்லறை காசுகளை திருடுகிறார் என்று புகார் வந்துள்ளது. வாடிக்கையாளர்களை தயிர் சட்டி மந்தைய ஒட்ட வாய என்று கிண்டல் செய்யும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அவர் போலீஸ் வர வெயிட் பண்றாங்க, நான் பயமே இல்லை தெரியுமா எனக்கு. அப்படியா? ஆமா, சுலபமாக இருக்கும். பெட்ரோல் பங்க் வரும்போதே வந்துட்டு ஏன் வழியில ஆணிக்கினி ரோட்ல போட்டு விட்டோம்னு பஞ்சராயி நம்மகிட்டயே வருவானுங்க. அவங்களுக்கு கக்கூஸ் போறான். அந்த வண்டிட்டாளரா? நான் ரொம்ப பிச்சைக்காரத்தனமா இல்ல முடிச்சியா? சம்பாதிக்க தெரியும், சும்மா ஊருக்கு உபதேசம் பண்ண அப்படிதான் இலவசமா குடுத்துருக்கோம். அடிக்கடி நம்ம கடைக்கு வரணும். வாயிலே கேட்க வேண்டியதானே கதவே அப்படி இருக்குங்க. பார்க்கறவங்க பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். இவ்வளவு தெரியா? இல்ல ஆள் கடத்தல பண்ணிட்டு இருக்கோங்க. இவ்வளவு பண்டில் வாங்கினா பணம் இல்லைன்னுட்டீங்களா சார்? ஒண்ணு ஒண்ணு வாங்கி சப்பி பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு முடிவு போட்டு வயசுக்கு ட்ரெஸ் இவனும் மூட்டு வந்திருக்காங்க. ஏன் போட்டியா போட்டு வந்துருக்காங்க? உனக்கு போட்டியா ஒரு பிச்சைக்காரன் தான் வருவான் நினைச்சேன், கரெக்டா தான் வந்திருக்கு. நான் வியாபார யுக்தி என்ன மாதிரி ஒரு ஆளை கூட வச்சுக்கோ. உடனே ஐயோ எல்லா எல்லா இதுவும் வளர்ந்துட்டாங்க. சமையல் ஆரம்பிச்சு பைப்பு
ஒரு நாள் இத பாடுவேன். நெஞ்சோ சிகிகி ஆணம் வந்திருக்காங்க அது தெரியாம நின்றுட்டு இருக்கேன் சார். எது சார் நம்மளுக்கு இது எடுத்து பிக்கி இருக்கு பாரியா சார். ஐஸ்கிரீம் சப்புங்க சார். இது பேர் என்ன சொல்லுவாங்களே இந்த வெள்ளை கலர் பேரு பால்டைல். பால்டைல் பின்னா ஆ அப்படிதான் போ அப்படியே ரோட்ல போ. ரெண்டு ஆபீசர் சார். எவ்வளவு பொருள் வாங்கிருக்கீங்க? ரெண்டு பொருள். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை சாப்பிட்டு கவர்மெண்ட் ஜாப்பா. இந்த நான் வேணா ஒரு பொருள் எஸ்ஆர் தரேன் எடுத்துட்டு போ சார். என்ன அக்யூஸ் மாதிரி முடிச்சுட்டு பாக்குறாரு போல. போங்க சார் போங்க சார். அப்படிதான் சல்யூட் சார். அவன் தான் அது காரணம் அப்படின்னு. ஐயோ பாவம் ஒரு அப்பாவி ஜீவன். எந்த நாயிடா வந்து மீன் அப்படி போட்டு போனது? தொட்டி இருக்கா? இது என்ன தொட்டியா? தொட்டி இல்லங்க, கக்கூசம் போட்டா. ஒடுங்கி போன டயரா இருக்கு இந்த மண்டையில அப்படியே வச்சிருப்பாரு. இந்தியாவில எந்த பொருள் வேணாலும் இங்கதான் வந்து வாங்கணும் அந்த மாதிரி ஒரு கடையை நான் செய்யலாம் இருக்கேன். கஸ்டமர் பார்த்து அமிச்சுடியா மூஞ்சி முடிக்க வேணாம் தாங்க இப்படி வரேன். புரியறாங்களா? சீக்கிரம் முடிக்க மாட்டேன். என்ன பண்ற? மத்த ஐஸ் வாங்கினாலும் கால் டப்ப வாங்கி வச்சுக்காங்க. எவனா ஓ இந்த ஐஸ் கூட ஒரு மாசம் அடிக்கடி வந்து பாத்துட்டு போவாங்க சில பேரு. சார் அந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்துருச்சா? தம்பி வித்திரி சாமி வித்திரி சாமி சொன்னா அடுத்த நாள் சீக்கிரம் வரலாம் சொன்னா அந்த பொருள் மட்டும் இல்லையோ இருக்கோ இல்லையோ அட்டப்பட்டி வாங்கி வச்சுக்கணும். அப்பதான் ஓ இது கூட இந்த கடையில இருந்துருக்குமோ. எனக்கு வேறதான் வாங்கடாய். அது இல்லாம காரை பார்த்து சலிச்சு போச்சுங்க. ஒரு ஏரோப்ளைன் ஒரு ஹெலிகாப்டர்னு வச்சா நல்லா இருக்கும். வெறும் டயரை வச்சு என்ன பண்ண போறீங்க? உருட்டியோட உனக்கு என்ன மூஞ்சி முடிக்காத போ. ஓ சோ காரு $80 மண்டே செஞ்சு நிக்கிறாரு. சாரி சார் சார் உங்களுக்கு தான் தம்பிக்கு கக்கூஸ் போற பிரச்சனை இருக்கு சார். டேபிள் கிளாத் மாதிரி ஒரு டிரஸ் இதெல்லாம் போட்டு நீ வரலாமா வெளியே? ரொம்ப கம்மியா வாங்க நினைக்கிறேன். ஏன்னா டிரஸ் போறது கூட காசு இல்ல. ஆனா ஆக்சுவலா ஒரிஜினல் 1.5 நிமிஷம் ஓடிட்டு இருக்கு. ஒரிஜினல் தான் எவ்வளவு பயமா இருக்கும்ல. ஐயோ கடங்காரம் வந்துவானே அப்படின்னு சபரிச்சதெல்லாம் இவனுக்கு போதே. ஆமா நீங்க ஓகேன்னா உங்க பொண்ணுங்களாம் நாயே எனக்கு பொண்ணே இல்லடா அப்படின்னு. மூணாவது லெவல் வர வரை எவங்க பாத்ரூம் போவான்? நீ போய் அவங்க போயிட்டு ஒன்னு பண்ணியா? நீ வேணா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு நீ போற மாதிரி போட்டோ போனேன். நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அதுக்கு நான் இங்க கக்கூஸ் போனேன். போ 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 அப்படி சூப்பிட்டே போ. மேடம் போயிடாதீங்க. என்ன இது சோன் போட்டு போட்டேன். ஓ என்ன அப்படி பாக்கு பண்ணிருக்கலாத்தா? அந்த பட்டன் தான் ரெண்டு சேர்த்து போடுறது. இருங்க வெக்கையா இருக்கு பாருங்கதா. அதான் இவ்வளவு வெயிலு பாவம். அதான் அதான் யோ மூக்க வச்சு உரியதே எதுவுமே கருவி இல்லாம இது பண்றீங்க. அதை எப்படி சுகுரா மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட் ஆயிடுச்சு மேடம். அடிக்கடி கை யூஸ் பண்ண அப்படிதான். எடுத்துட்டு என்ன பொருளே வரலங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு
யோ நச்சங்க கால் பொருள் பேங்கனாச்சு இரே 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 நின்றா சொன்ன போயில வரலாம் நச்சங்க அச்சமா ஏ நச்சங்க மிஸ் ஆயிடுச்சுங்க திருட்டு தொழில் என்றால் ஆ இப்படிதான் மண்டகை டேய் தம்பி போ தம்பி பொருள் வந்துச்சு தம்பி நம்பியா டயர் இப்பதான் வாங்கினீங்க ஓஹோன்னு விக்கிது போல் இருக்கு அதான் எங்க டயர் நான் சொன்னல சார் நிறைய வாங்குவீங்கன்னு உங்களுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு நிப்பானா நீ நிப்ப ஆனா வீட்டுக்கு போனா உனக்கு கேக்கறது யாரா இருக்காங்களா இல்லீங்க அப்புறம் நான் வெயிட் பண்ணு போய் என்ன பண்ற போடுறா போடுறது இந்தா போடு அவர் யாரும் தெரியுமாடா அப்படின்னு பழைய படத்துல போடுவாங்கல்ல நீங்க ஹையஸ்ட் நம்பூர்னா அதான் காசை கரெக்டான கூட்டிட்டு வந்து கொஞ்சம் கூட்டுறியா நான் வந்து காண அடிக்கிறேன் இல்லீங்க அப்ப நொட்டிட்டு சும்மா வேலையும் செய்ய மாட்டானுங்க கூட்டிட்டு இருக்கோட்டுக்கு தன்மைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆயோ இப்ப பத்திரமா கூட வந்துச்சுன்னா உடனே ஃபயர் ஃபைட்டர் முருகேசன் வருவான் பாரு எத்தனை கூட்டம் பாரு அழுது போய் படம் சமரிச்சாங்க நீ ரொம்ப முக்காம பாடு ஏன்னா டிரைவர் மூஞ்சி என்னடா புரு இருக்கு எச்சம்டா எச்சமா யாரா பைத்தியம் யாரா நீங்க கடையில் ஒரே இது முதற்கொண்டு விரும்பும் ஏதேனும் வெளியும் எனக்கு தெரிஞ்சு ஏன்டா கடையை சுத்தப்பட்டீங்க
நன்றி.